ஃபெட்னா ஷேப்அப் டீல உடல்ல அனாவசியமாக படிஞ்சிருக்கிற கொழுப்புக்களை கரைக்கிற HCA மூலப்பொருள் சேர்க்கப்பட்டுள்ளது தான் அதன் சிறப்பம்சமாகும். ஃபெட்னா ஷேப்அப் டீ. வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது IBC தமிழின் செய்தி நேரம் நிரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநா மனித உரிமை ஆணையாளரின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தது ஸ்ரீலங்கா. பொறுப்பு கூறலில் முன்னேற்றம் என அறிக்கையிட்டார் ஜிஎல் பீரிஸ். நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானார் ஹம்சாயினி குணரட்னம். சிறுபான்மை இன பின்னணியில் 11 பிரதிநிதிகள் தெரிவாகிய வரலாற்று நிகழ்வு. யாழ் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஞானசார தேரரின் பௌத்த குளம் திடீர் பூசை. நுட்பமான பௌத்த வியூகம் குறித்து தமிழர்கள் அச்சம். தமிழகத்தில் நீட் பரீட்சையால் ஒரு வாரத்தில் 2வது தற்கொலை. தற்கொலை அவலம் வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் அவசர கோரிக்கை. இங்கிலாந்தில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது கொரோனா தடுப்பூசி. அடுத்த வாரம் முதல் 30 மில்லியன் மக்களுக்கு செயல் திட்டம். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46 கீழ் ஒன்று தீர்மானத்தினூடாக நிறுவப்பட்ட எந்தவொரு வெளிப்புற முன்முயற்சிகளுக்கான முன்மொழியும் நிராகரிப்பதாக தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் உள்நாட்டு செயல்முறைகளை கையாளப்படுவதாக அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நாட்டின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட வெளிப்புற முயற்சிகளால் அந்த நாட்டினால் இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 48வது கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றினார். காணொலி தொழில்நுட்பத்தினூடாக அவர் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்த்தாணிகர் மிச்சல் பட்லட் ஸ்ரீலங்கா தொடர்பில் நேற்று முன்வைத்த கருத்துக்களுக்கு ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் இன்று பதிலளித்துள்ளார். தீர்மானம் 30 கீழ் ஒன்றினூடாக நாங்கள் அனுபவித்தபடி இது எமது சமூகத்தை துருவப்படுத்திவிடும். மனித உரிமைகள் பேரவை அதன் ஸ்தாபக கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நாட்டின் ஒத்துழைப்பு இல்லாமல் தொடங்கப்பட்ட வெளிப்புற முயற்சிகளால் அந்த நாட்டினால் குறிப்பிட்ட இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது என்பதுடன் அது அரசியல் மயமாக்கலுக்கும் உட்படுத்தப்படும். குறிப்பாக உலகின் பல பகுதிகளில் மனிதாபிமான மற்றும் ஏனைய ஆக்கப்பூர்வமான நோக்கங்களுக்காக அவை அவசரமாக தேவைப்படும் போது இந்த முயற்சியில் செலவிடப்பட்ட வளங்கள் தேவையற்றவை. எமது சவால்களை ஒப்புக்கொள்வதில் நாம் வெளிப்படையாக இருக்கின்றோம். பொறுப்பான மற்றும் ஜனநாயக அரசாங்கமாக பொறுப்பு கூறல், நல்லிணக்கம், மனித உரிமைகள், சமாதானம் மற்றும் நிலையான அபிவிருத்தி தொடர்பான முழு அளவிலான பிரச்சினைகளில் உறுதியான முன்னேற்றத்தை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். நாம் எமது மக்களின் நலனுக்காக சமாதானம், பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுத்துள்ளோம். குணப்படுத்துதல் என்ற கண்ணோட்டத்தில் மோதலுக்கு பிந்தைய மீட்பு நடவடிக்கைகளை கையாள்கின்றோம். மிகவும் அண்மையில் தீவிரமான பயங்கரவாத குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட 16 விடுதலை புலிகளுக்கு ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. மோதலுக்கு பிந்தைய கன்னிவெடி அகற்றல், புனரமைப்பு மற்றும் மீள்குடியேற்ற திட்டங்களின் வெற்றியானது தேசிய நல்லிணக்கத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளது. காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகம் அதன் முக்கிய செயற்பாடாக ஏனைய நிறுவனங்களுடன் இணைந்து காணாமல் போனவர்களின் பட்டியலை இறுதி செய்கின்றது. இழப்பீட்டு அலுவலகம் இந்த ஆண்டு 3,775 கோரிக்கைகளை செயலாக்கியுள்ளது. தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் அதன் 8 அம்ச செயற்திட்டத்தை தொடர்கின்றது. தேசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு அதன் ஆணையை நிறைவேற்றுகின்றது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 48வது அமர்வில் மனித உரிமைகள் உயர்த்தாணிகர் மிச்சல் பிக்ஸ்லே ஸ்ரீலங்கா தொடர்பாக வெளியிட்ட வாய்மொழி மூல அறிக்கை குறித்து தமது நிலைப்பாட்டை இலங்கை தீர்மானத்தை நிறைவேற்றிய இணைத்தலைமை நாடுகள் வெளியிட்டுள்ளன. ஜெனீவாவில் உள்ள பிரித்தானிய தூதுவர் மைசன் மேன்லி ஸ்ரீலங்கா தொடர்பான இணைத்தலைமை நாடுகள் சார்பாக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா தொடர்பிலான இணைத்தலைமை நாடுகள் குழுவில் கனடா, ஜெர்மனி, மொண்டினீட்ரோ, வடக்கு மசிடோனியா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் உள்ளடங்கியுள்ளன. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 48வது அமர்வில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பட்லட் ஸ்ரீலங்கா தொடர்பாக வெளியிட்ட வாய்மொழி மூல அறிக்கை குறித்த தமது நிலைப்பாட்டை
ஸ்ரீலங்கா தொடர்பிலான இணைத்தலைமை நாடுகள் வெளியிட்டுள்ளன. ஜெனீவாவில் உள்ள பிரித்தானிய தூதுவர் சைமன் மேன்லி ஸ்ரீலங்கா தொடர்பிலான இணைத்தலைமை நாடுகள் சார்பாக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா தொடர்பிலான இணைத்தலைமை நாடுகள் குழுவில் கனடா, ஜெர்மனி, மொண்டனிக்ரோ, வடக்கு மெசடோனியா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் உள்ளடங்கியுள்ளன. ஸ்ரீலங்கா தொடர்பிலான 46 கீழ் 1 தீர்மானத்தை செயல்படுத்த தேவையான ஒத்துழைப்புகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வழங்க வேண்டும். விரிவான நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குரல் செயல்முறையின் முக்கியத்துவத்தை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகத்தின் தொடர்ச்சியான செயல்பாட்டை உறுதி செய்வதற்கும் ஸ்ரீலங்காவின் அறிவிக்கப்பட்ட நோக்கத்தை நாங்கள் கவனிக்கின்றோம். இந்த நிறுவனங்களின் அரசு சுதந்திரத்தை உறுதி செய்யுமாறு நாங்கள் அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுக்கின்றோம். முக்கிய சிறிய விடயங்களில் கூட பொறுப்பு குரல் மீதான வரையறுக்கப்பட்ட முன்னேற்றத்தில் கூட பின்னடைவு ஏற்படுவதால் நாங்கள் ஏமாற்றம் அடைகின்றோம். 2008 தொடக்கம் 2009 11 இளைஞர்கள் காணாமல் போனதை குறித்த வழக்கில் அண்மைய முன்னேற்றங்கள் குறிப்பாக கவலை அளிக்கின்றன. தற்போதைய மனித உரிமை முன்னேற்றங்கள் குறிப்பாக சிவில் சமூக குழுக்கள் மீதான கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தல், ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துதல் மற்றும் அமைதியாக ஆர்ப்பாட்டம் செய்பவர்களுக்கு எதிரான பழிவாங்கும் விடயங்கள் உள்ளிட்ட பிரஜைகளுக்கு அதிக கட்டுப்பாடுகள் அல்லது எல்லைகள் விதிக்கப்படுவது குறித்து நாங்கள் மிகவும் கவலை அடைகின்றோம். சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பாக செயற்படும் சூழலை வழங்குவதன் முக்கியத்துவத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். காவல்துறை காவலில் உயிரிழப்புகள் குறித்து சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைகள் குறித்து 47வது அமர்வில் நாம் விடுத்த கோரிக்கையை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தை மீளமைப்பது தொடர்பான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அணுகுமுறை வரவேற்கத்தக்கது. எனினும் இந்த சட்டம் பற்றிய நமது நீண்டகால கவலைகள் தொடர்கின்றன. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை சர்வதேச மனித உரிமை தரங்களுக்கு அமைய உருவாக்குமாறு ஸ்ரீலங்கா அரசை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். நீதித்துறை மேற்பார்வை இல்லாத பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் புனர்வாழ்வு செயல்முறையை அறிமுகப்படுத்துவதற்கான அவர்களின் நோக்கத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை நாங்கள் அழைக்கின்றோம். இந்த சூழலில் மனித உரிமை சட்டத்தரணி இஜாஸ் இஸ்புல்லா மற்றும் கவிஞரும் ஆசிரியருமான ஹக்னாப் ஜசீம் ஆகியோரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்திருப்பது குறித்து நாங்கள் கவலைப்படுகின்றோம். உயர் ஸ்தானிகருடன் முழுமையாக ஒத்துழைக்குமாறு நாங்கள் ஸ்ரீலங்காவிற்கு அழைப்பு விடுக்கின்றோம் மற்றும் தீர்மானம் 46 கீழ் 1 செயற்படுத்துவதில் ஒத்துழைக்க தயாராக இருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா அரசிடம் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நேற்று மனித உரிமை ஆணையாளர் மிஷல் பக்ஸ்லே முன்வைத்த இலங்கை தொடர்பான அறிக்கையிடலுக்கு இன்று ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் பதிலளித்து உரை நிகழ்த்தியிருந்த நிலையில் மனித உரிமை பேரவை மூன்றில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நீதி கோரும் போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. தமிழ் பண்பாட்டு வலயம் மற்றும் அனைத்துலக மனித உரிமைகள் சங்கம் ஆகிய அமைப்புகளின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் தமிழின படுகொலைக்குரிய சாட்சி பதிவுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பிரித்தானிய தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் லண்டன் முதல் ஜெனீவா வரையிலான மிதிவண்டி பயணமும் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. இந்த பயணத்தில் ஈடுபட்டு வரும் செயற்பாட்டாளர்கள் இன்றைய தமது 13 நாள் பயணத்தில் கோல்மார் மாநகர சபையின் சந்திப்புகளை நடத்திய பின்னர் சுவிசின் எல்லைப்பகுதியை அடைந்துள்ளனர். நோர்வேயில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்டு கம்சா இனி குணரட்னம் உட்பட சிறுபான்மை இனப்பின்னணி கொண்டு 11 பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளமை ஒரு வரலாற்று நிகழ்வாக பதிவாகியுள்ளது. இந்த தேர்தலில் பழமை வாய்ந்த கட்சியின் 8 வருட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தொழிற்கட்சி அதிக இடங்களை வெற்றி பெற்றுள்ளது. நோர்வேயில் கடந்த நாடாளுமன்றத்தை விட 2 மடங்கில் சிறுபான்மை பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றமை புதிய சாதனையாக பதிவாகியுள்ளது. இதில் ஓஸ்லோ துணை முதல்வராக கம்சி எனப்படும் கம்சாயினி குணரத்னமும் தெரிவாகியுள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் பிறந்து 3 வயதில் நோர்வேக்கு சென்ற இவர் ஒசுலோ பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியாவார். நோர்வே தொழிற்கட்சியில் இணைந்து ஒஸ்லோ மாநகர துணை முதல்வராகவும் பதவி வகித்தார். 2011 நோர்வேயில் பயங்கரவாத தாக்குதலில் இருந்து உயிர் தப்புவதற்காக தாக்குதல் நடைபெற்ற தீவிலிருந்து கடலில் நீந்தி கரையேறியவர். தொழிற்கட்சியின் ஒசுலோ மாநகர கிளை துணைத் தலைவராகவும் இளைஞர் பிரிவு தலைவராகவும் பதவி வகித்த இவர் 2015 அக்டோபர் ஒசுலோ மாநகர சபையின் துணை முதல்வராக பதவியேற்றார். அதன் பின்னர் தொழிற்கட்சி ஒசுலோவில் நிறுத்திய வேட்பாளர்களில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளருக்கு அடுத்த இடத்தில் கம்சியை நிறுத்தியதன் மூலம் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வெளியிட்ட கருத்துக்களை உறுப்பு நாடுகள் இறுக்கமாக பின்பற்ற வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் மிச்சல் பக்லே இலங்கை தொடர்பாக வெளியிட்ட வாய்மொழி மூல அறிக்கை குறித்து தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் வகையில் வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மனித உரிமை உயர்ஸ்தானிகருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிற அதே வேளையிலே உறுப்பு நாடுகள் இந்த விடயத்தை குறித்து இன்றைக்கு பொதுவான அபிப்பிராயங்களை பகிர்ந்து கொள்கிற போது இலங்கை சம்பந்தமாக தங்களுடைய கரிசனையை இந்த வாய்மூல அறிக்கையிலே எழுப்பப்பட்ட கரிசனைகளையோடு ஒட்டி வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உறுப்பு நாடுகளிடத்திலே கோரிக்கை விடுக்கிறோம். இந்த 46-1 என்கின்ற தீர்மானத்திலே மிகவும் விசேஷமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, சாட்சியங்களை சேகரிப்பதும் அவற்றை பாதுகாப்பதற்குமான பொறிமுறை இந்த வாய்மூல அறிக்கையிலே இறுதியிலே, அது சம்பந்தமாக தான் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளையும் ஏற்கனவே 120,000 மேற்பட்ட ஆவணங்கள் ஐக்கிய நாடுகள் கையிலே இருப்பதாகவும் அதை ஆரம்பமாக கொண்டு மிகுதி வேலைகள் விரைவில் ஆரம்பமாகும் என்றும் சொல்லியிருக்கிறார். அந்த 120,000 ஆவணங்கள் என்று சொல்லப்படுபவை முன்னர் செயலாளர் நாயகம் நியமித்த நிபுணர் குழு 2011 அறிக்கை வெளியிட்ட நிபுணர் குழுக்கு சேகரித்த ஆவணங்கள். அது அப்பொழுதே சொல்லப்பட்டது இரகசியமாக பேணப்படலாம், ஒரு விசாரணை வருகிற போது மட்டும் அது வெளியிடப்படலாம் என்று. அதற்கு பிறகு 2014 ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட்டு அதிலே சேகரிக்கப்பட்ட ஆவணங்களும் உள்ளன. ஆகவே இதற்கு மேலதிகமாக இப்பொழுது இந்த ஆவணங்களை சேகரிக்கிற பாதுகாக்கிற இந்த பொறிமுறை சம்பந்தமாகவும் அதற்கு தேவைப்படுகிற நிதி சம்பந்தமாகவும் அமையார் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது பொதுச்சபை இந்த மாதம் கூடவிருக்கிறது நியூயார்க்கிலே. அதிலே இதற்கு தேவையான நிதியையும் நாடுகள் வழங்கி தீர்மானிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் தனது வாய்மூல அறிக்கையில் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பல விடயங்களை குறித்து எதனையும் குறிப்பிடப்படவில்லை என தி வி விக்னேஸ்வரின் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி விசனம் வெளியிட்டுள்ளது. தமிழ் மக்களின் காணிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தந்திரமாகவும் பலாத்காரமாகவும் கையேற்பது தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 48th அமர்வு ஜெனீவாவில் நேற்று ஆரம்பமான நிலையில் ஸ்ரீலங்கா தொடர்பான வாய்மொழி மூல அறிக்கையை சமர்ப்பித்த ஆணையாளர் மிச்சல் பஷிலே ஸ்ரீலங்கா அரசின் செயற்பாடுகள் தொடர்பில் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் அவரின் அறிக்கை தொடர்பான உத்தியோகபூர்வ கருத்தை சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி அறிக்கை ஊடாக வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ் மக்களின் காணிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தந்திரமாகவும் பலாத்காரமாகவும் கையேற்பது தொடர்பில் அடுத்த மார்ச் மாத கூட்டத்துக்கு முன்னர் முழு விவரங்களை அனுப்ப உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பல விடயங்கள் பற்றி, அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பல விடயங்கள் பற்றி அவர் குறிப்பிடவில்லை என்பது மன வருத்தத்தை தருகின்றது. உதாரணத்திற்கு எமது காணிகளை அரசாங்கம் தந்திரமாகவும் பலாத்காரமாகவும் கையேற்றல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை பல உண்மையான தகவல்களை அல்லது தரவுகளை விவரமாக அவர் எதிர்பார்த்திருக்கின்றாரோ தெரியவில்லை. அதாவது இந்தெந்த இடத்திலே இத்தனை ஏக்கர் காணி இந்த நாள் கையேற்கப்பட்டது
என்பது சம்பந்தமான முழு விவரங்களையும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாரோ தெரியல. எங்களுடைய ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று இது சம்பந்தமாக வெகு விரைவில் நடைபெற இருக்கின்றது சர்வதேச ரீதியிலே. அப்பொழுது நாங்கள் இவற்றையெல்லாம் அடையாளம் காண இருக்கின்றோம். அடுத்த மார்ச் மாத கூட்டத்துக்கு முன்னர் இவை பற்றி முழு விவரங்களையும் நாம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. எனினும் பல முக்கிய விடயங்களை அவர் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். செய்ய வேண்டும் அல்லது செயற்படுத்த வேண்டும் என்ற பொருள்பட அவர் கூறியிருக்கின்றார். அது முக்கியமானது ஒன்று. அரசாங்கத்திற்கு சார்பாகவும் பேசி தொடர்ந்து பொறுப்பு கூறல் விடயத்தில் அவசியமான செயற்பாடுகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். அவர்கள் செய்த சிலவற்றை வரவேற்பதாக கூறி நீங்கள் தொடர்ந்து இவற்றை செய்ய வேண்டும், மேலும் பொறுப்பு கூறல் சம்பந்தமான விசாரணைகளை உடனே நடத்த உரிய ஒரு குழுவை அமைப்பதாகவும் அதற்கான நிதிகளை அங்கத்துவ நாடுகள் பெற்றுத்தர வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆகவே மொத்தத்தில் நாம் எதிர்பார்த்த பல விடயங்கள் கூறப்படாமல் விட்டாலும் தற்போதைக்கு இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். அரசாங்கமும் வேறு வழியின்றி அதற்கு இசைந்துள்ளது. அது ஒரு முன்னேற்றகரமான ஒரு விடயம். ஆனால் பணம்தான் பிரச்சனை. இதற்குரிய பணம் தற்போது முன்னர் போன்று கொரோனாவுக்கு முன்னர் போன்று அங்கத்துவ நாடுகளிடமிருந்து கிடைப்பதாக தெரியவில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்த்தாணியர், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் புலம்பெயர் குழுக்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உருவாக்கிய அறிக்கையை அப்படியே ஒப்புவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் பிரதீபா மகனாமகேவா தெரிவித்துள்ளார். மிச்சல் பச்லெட் தெரிவித்த அனைத்து விடயங்களும் தேசிய ரீதியில் செயல்படுத்தப்பட வேண்டிய விடயங்களை தவிர சர்வதேசத்தின் தலையீட்டுடன் செயல்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் அல்ல. நாம் 46 கீழ் 1 தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் எந்த அளவு பொறுப்புடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் மனித உரிமைகள் பேரவையின் நோக்கங்களை மீறி கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மனித உரிமைகள் பேரவை ஒரு நாட்டின் மனித உரிமைகளை மேம்படுத்த முன்னெடுக்கப்படும் விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமே தவிர தேசிய பொறிமுறைகளை கேள்விக்குட்படுத்த முடியாது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கிய விடயத்தை அவர் கேள்விக்குட்படுத்தியுள்ளார். அதாவது 1978 ஆண்டு அரசியல் அமைப்பின் ஊடாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை அவர் கேள்விக்குட்படுத்தியுள்ளார். அதனை விட இந்த மன்னிப்பிற்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வழக்கு விசாரணை நிறைவடைவதற்குள் இது தொடர்பில் கேள்வி எழுப்பும் உரிமை அல்லது மனித உரிமைகள் பேரவைக்கு இல்லை. ஆகவே மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை வாசித்துள்ளார். தமிழர் தாயகத்தின் மீது நுட்பமான வகையில் பௌத்த ஆக்கிரமிப்பு இடம்பெறும் நிலையில் கொரோனா தொற்று நீங்குவதற்காக பிரார்த்தனை என்ற வகையில் யாழ்ப்பாணம் பொன்னாலை வரதராஜ பெருமான் ஆலயத்தில் ஸ்ரீலங்காவின் கடும்போக்கு பௌத்த அமைப்பான பொது பலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடத்தே ஞானசார தேரர் தலைமையில் பௌத்த பீக்குகள் கலந்து கொண்டமை அச்சத்துக்குரிய உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள 4 கிருஷ்ண ஆலயங்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட பூஜை வழிபாடுகள் என்ற அடிப்படையில் நைனாதீவு விகாராதிபதி யாழ்ப்பாண நாகவிகாரை விகாராதிபதி ஆகியோருடன் ஞானசார தேரர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். யாழ்ப்பாணம் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்திலும் கொரோனா தொற்று நீங்க வேண்டுமென பிரார்த்தித்து சிறப்பு யாக பூஜை நடத்தப்பட்டுள்ளது. பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலய பிரதம குருக்கள் சோமாஸ்கந்த சர்மா மற்றும் நைனி நாகதீபம் விகாராதிபதி மீகாக்கா வதுலே ஸ்ரீ விமல தேரர் ஆகியோர் ஏற்பாடு செய்த பூஜை வழிபாட்டில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அதே ஞானசார தேரர் கலந்து கொண்டார். முழு நாடும் முழு உலகமும் கோவிட் தொற்றினால் நெருக்கடியை சந்தித்திருக்கின்றன. சிங்களம் தமிழ் முஸ்லிம் என பேதமின்றி தற்போது பட்டினியை எதிர்கொள்கின்ற தருணம். தொழில் ஜீவனோபாயத்தை நடத்தி செல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடியை சந்தித்திருக்கின்றோம். கலாசார மத ரீதியிலான நம்பிக்கை மிகுந்த நாடாகிய எமது நாட்டில் தற்போது பௌத்த மக்களாக எமது விடயங்களை சரிவர செய்வதோடு இதர மத அபியாசங்களையும் செய்வது உசிதமாகும். நாடு என்கின்ற ரீதியில் தொற்று முழுமையாக நீங்கி நாட்டின் கல்வி, விவசாயம் மற்றும் ஏனைய செயற்பாடுகளை மீள தொடங்குவதற்கு இயற்கையின் ஆசீர்வாதம் எமக்கு அவசியமாகும். இந்த நாடு பௌத்த நாடு என்ற ரீதியில் வரலாற்றில் பேசப்பட்டிருக்கின்றதோடு கௌதம புத்தர் இந்த நாட்டை பாதுகாக்கும்படி விஷ்ணு தெய்வத்திடம் ஒப்புக் கொடுத்திருக்கின்றார். விசேடமாக இலங்கையில் 4 மூலைகளிலும் விஷ்ணு தேவாலயங்கள் 4 உள்ளன. ஆகவே இந்த விஷ்ணு கோவிலுக்கு வந்து எமது நாட்டின் ஆசீர்வாதத்துக்காக வழிபாடுகளை செய்தோம். ஏனைய பிரதேசங்களிலும் இதுபோன்ற பிரார்த்தனைகளையும் செய்ய எதிர்பார்க்கின்றோம். கடன் சுமையில் வீழ்ந்து கிடக்கின்ற நாடு இது.
இப்படியான நிலைமையில் மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்வது கடினம். இந்த பூமியில் பிறந்தவர்கள் பாவம் செய்தவர்கள் அல்லது பட்டினிச்சாவை எதிர்கொள்ளும் அளவுக்கு இருப்பவர்கள் அல்லர். இது மிகவும் புண்ணியகரமான பூமி. இந்த தொற்று பாதிப்பில் இருந்து மீள எழும்புவதற்கான பிரார்த்தனையே நாம் செய்கின்றோம். இதேவேளை இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதல்களை போன்று எந்த வேளையிலும் மற்றொரு தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற பரபரப்பு தகவல் ஒன்றை பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடத்தே ஞானசார தேரர் வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர் ஒருவர் முனராகலை பிரதேச சபை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உயர்நீதிமன்ற நீதிபதி ரங்க திசாநாயகவின் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினூடாக இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது. 2018 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முன்றாகல பிரதேச சபைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஊடாக தெளிவான டிஎம் ஹர்ஷக பிரிய திசாநாயக்க தேர்தலில் வாக்களிப்பதற்காக வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்தமை நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் வனசிங் முதியன் சலாகே சாந்தவினால் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர் வழங்கிய லஞ்சம் காரணமாக தனக்கு நட்டம் ஏற்பட்டதாக உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஹர்ஷக பிரிய திசநாயக்க என்ற வேட்பாளர் மின்சாரம் மற்றும் நீர் இணைப்புகளுக்கு பணம் கொடுத்துள்ளதோடு உலர் உணவுகளை விநியோகித்துள்ளதோடு தேர்தலில் வாக்காளர்களுக்கு வாக்களிக்குமாறு மதுபானங்களையும் விநியோகித்துள்ளார். மனுதாரர் தனது வழக்கின் சாட்சியாக தகவல் அறியும் உரிமை ஊடாக உரிய ஆதாரங்களை பெற்றுள்ளதோடு லஞ்சம் கொடுக்கப்பட்ட பலரும் சாட்சிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதி ரங்க திசநாயக்க குறித்த பொதுஜன பெரமுன உறுப்பினர் பல்வேறு வகையான லஞ்சங்களை வழங்கியிருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இதற்கமைய குறித்த நபர் முன்றாகல பிரதேச சபை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நீதிபதி அறிவித்துள்ளார். மேலும் ஹர்ஷக பிரிய திசநாயக்கவிற்கு இந்த வழக்கில் மேன்முறையீடு செய்ய 6 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாடான பெப்ரல் நீதிமன்ற தீர்ப்பை பாராட்டியுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பு எதிர்கால தேர்தலில் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்தால் ஆசனத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற விடயத்தை நினைவூட்டியுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் 30 வருட கால யுத்தம் முடிவுக்கு வந்திருக்காவிட்டால் இஸ்ரேல் பலஸ்தீனத்தை ஒத்த நிலையில் ஸ்ரீலங்கா தற்போதும் போராடி கொண்டிருக்கும் என்பதை சர்வதேசம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாங்கள் அவசர கால சட்டத்தை சீனி அரிசி பதுக்கல் செய்தவர்களுக்கு எதிராக நுகர்வோர் சட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்க முடியாத காரணத்தினால்தான் கொண்டு வந்தோம். அவசர கால சட்டத்தை குப்பை மேடு சரிந்த சந்தர்ப்பத்தில் நல்லாட்சி அறிவித்தது. இருப்பினும் இன்று உலகம் நெருக்கடியை சந்தித்திருக்கும் நிலையில் இருக்கின்ற அத்தியாவசிய பொருட்களை சரிவர விநியோகம் செய்யவே அரசாங்கம் அவசர கால சட்டத்தை அமுல்படுத்தியுள்ளது. ஆகவே அவசர கால சட்டத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் முறைகேடாக பயன்படுத்த மாட்டோம். ஜனாதிபதி சத்தமாக இருமினாலும் கொட்டாவி ஏற்பட்டாலும் அதனை கூட சர்வதேசம் வரை கொண்டு செல்கின்ற தரப்பினர் இருக்கின்றார்கள். அதனை தடுக்க முடியாது. அவசர கால சட்டம் என்பது எமது நாட்டில் மாத்திரமன்றி ஜனநாயகவாத நாடாளுமன்றம் உள்ள நாடுகளிலும் அவசர கால சட்டம் அமுலாகியிருக்கின்றது. கோவிட் போன்ற சுனாமி போன்ற சந்தர்ப்பங்களில் இராணுவம் மாத்திரமன்றி அரச பொறிமுறையை செயற்படுத்தவே பயன்படுத்தப்படுகின்றது. வரலாற்றில் இதுபோன்ற இடர் சந்தர்ப்பங்களிலும் இச்சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஜெனீவா அல்ல, அதற்கும் அப்பால் இந்த விடயத்தை கொண்டு செல்கின்றார்கள். ஆனாலும் அதனை தடுக்க முடியாது. எமது நோக்கம் நேர்மையானது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அவசர கால சட்டமுடான இராணுவமயமாக்கல் செயற்பாடுகள் காரணமாக சர்வதேசத்திடமிருந்து கிடைக்கின்ற உதவிகள் இல்லாமல் போகும் அபாயம் ஏற்படலாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் எச்சரித்துள்ளார். கண்டியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரினால் வெளியிடப்பட்ட அறிக்கையினூடாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அவசர கால சட்டத்தின் அபாயம் மேலும் விரிவாக கூறப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அறிக்கை மூலம் இந்த அரசாங்கத்திற்கு அந்த இருக்கக்கூடிய மோசமான நிலைமை தொடர்பாக வெளியீட்டை செய்திருக்கின்றது. இன்றைய அரசாங்கமானது இந்த நாட்டை இராணுவமயமாக்கி கொண்டு செல்லுகின்றது என்று இன்றைய ஐநா மனித உரிமை அறிக்கை வந்து குறிப்பிடுகின்றது. இந்த இராணுவமயமாக்கலானது சிவில் செயற்பாடுகளில் மென்மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அது இந்த நாட்டினுடைய ஜனநாயக செயற்பாடுகளுக்கு பாரிய ஒரு அடியாக இருக்கின்றது என்றும்
என்று சர்வதேசம் குறிப்பிடுகின்றது. இந்த அரசாங்கம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்காக இந்த அவசர கால நிலைமையை கையில் எடுத்திருந்தாலும் கூட அது அதோடு நிற்க போவதில்லை. அவசர கால நிலைமையினது செயற்பாடுகள் இதைவிட விரிவானவை என்று அந்த அறிக்கையிலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் அரச தலைவர்கள் அவசியமான வெளிநாட்டு பயணங்களை மாத்திரமே மேற்கொள்வதாக அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான டலசலகப்பெரும தெரிவித்துள்ளார். இலங்கை பாரிய கடன் சுமை மற்றும் அந்நிய செலாவணி இருப்பு நெருக்கடியை சந்தித்திருக்கும் நிலையில் ஸ்ரீலங்கா பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவின் இத்தாலி பயணத்தில் அவரது மனைவி மற்றும் மகன் உள்ளிட்டோர் குடும்பமாக பங்கேற்றிருப்பது பல்வேறு விமர்சனங்களை தோற்றுவித்துள்ள நிலையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட சுதந்திர ஊடகவியலாளர் பொன்னியமூர்த்தி சசிகரனிடம் காவல்துறையினர் இன்று மீண்டும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் காரியாலய விசேட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைக்கப்பட்ட அவரிடம் சுமார் ஒரு மணி நேரம் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் புண்ணியமூர்த்தி சசிகரனை கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக மட்டக்களப்பு சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் காரியாலய விசேட குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மீண்டும் இன்று அவர் சுமார் ஒரு மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கொழும்பு காவல்துறை ஊடகப் பிரிவினால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு செய்தி தலைப்பின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான விசாரணை நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதுபோன்ற விசாரணைகள் கருத்து சுதந்திரம் மற்றும் ஊடக செயற்பாடுகளுக்கு பாரிய தடையாக உள்ளது என விசாரணைகளின் பின்னர் அவர் கூறியுள்ளார். எனவே தொடர்ச்சியாக ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் அச்சுறுத்தப்படுவதும் கண்காணிக்கப்படுவதும் நிறுத்தப்பட வேண்டுமென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் பொறுப்பற்ற அரச தலைவர்கள் டொலர்களை செலவிட்டு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவு மருந்து பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றுவதற்கே மக்களின் வருமானத்தை இழந்துள்ள நிலையில் மக்களின் வரிப்பணத்தை இவ்வாறு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு செலவிடுவது நியாயமாக விடியமல்லவென அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயபால ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்று கருத்து வெளியிடையிலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 35வது பொதுப்பட்டமளிப்பு விழாவின் 2வது பகுதியை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ம், 8ம், 9ம் திகதிகளில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தனிமைப்படுத்தல், ஊரடங்கு நிலைமைகள் நீடிக்குமாயின் சுகாதாரத்துறையினரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அந்த நிகழ்வினை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், தற்போதைய நிலைமைகள் வளமைக்கு திரும்பிய பின்னர் பிறிதொரு நாளில் சம்பிரதாயபூர்வ பட்டமளிப்பு விழாவை நடாத்தி மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எழுந்துள்ள கொரோனா பெருந்தொற்று பரவல் அச்சம் காரணமாக சுகாதாரத்துறையினரால் வழங்கப்பட்டுள்ள சுகாதார நடைமுறைகள் அறிவுறுத்தல்கள் கட்டாயமாக பின்பற்றப்படும். பட்டமளிப்பு விழா அரங்குக்கு வெளியிலும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதோடு இயலுமானவரை தேவையற்ற முறையில் கூட்டம் கூடுவதை தவிர்த்து சமூக இடைவெளியை பேணுவதன் மூலம் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நிறைவு பெறுவதற்கு பல்கலைக்கழக சமூகம் அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றது. நிகழ்நிலை பட்டமளிப்பு. நாட்டில் இப்போதுள்ள கொரோனா தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நிலைமைகள் நீடிக்குமாயின் மாணவர்களின் நலன் கருதி அவர்களின் பட்டங்களை உறுதிப்படுத்துவதற்காக பட்டமளிப்பு விழாவை நிகழ்நிலையில் அதாவது வேர்ச்சுவல் முறையில் நடத்துவதெனவும் அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பட்டமளிப்பு விழாவை நேரடியாக மாணவர்களின் பெற்றோர் முன்னிலையில் வளமை போன்று நடத்துவதற்காக சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள தமிழ் வம்சாவளி மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் மனித உரிமைகள் மீறல்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் 10,000 மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டமை, 3,000 பேர் கொல்லப்பட்டமை, 98,000 பெண்கள் விதவையாக்கப்பட்டமை மற்றும் 400 மேற்பட்ட இந்து ஆலயங்கள் சேதமாக்கப்பட்டமை தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் அறக்கட்டளை சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தகைய கொடூரங்களை கண்டிப்பதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு குறித்த அமைப்பு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்ட அனைத்து இளைஞர்களையும் திரும்ப கோருவதுடன் மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சில இலங்கை செய்திகள் தொடர்கின்றன.
கொழும்பு நரகின்பட்டி தனியார் மருத்துவமனையின் முதலாம் மாடியில் உள்ள கழிப்பறையில் இருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து குறித்த மருத்துவமனையும் அதனை அண்டிய பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. முக்கிய பிரமுகர்கள் இந்த வைத்தியசாலைக்கு வருவதால் அவர்கள் எவரையாவது இலக்கு வைத்து இது கொண்டுவரப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியின் பிணை கோரிக்கை கொழும்பு பிரதமர் நீரவானால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள அசாத் சாலி இன்று மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது அவருக்கு பிணை கோரி அவரது சட்டத்தண்ணிகளால் முன்வைக்கப்பட்ட பிணை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முதல் உயர் தொழில்நுட்ப கேபிள்களை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்படும் புதிய கழனி பாலம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் பரீட்சாத்தமாக ஒளிமயமாக்கப்பட்டது. கொழும்பின் அழகை மேம்படுத்த புதிய கழனி பாலம் முக்கிய காரணியாக இருக்கும் என்பதால் கழனி ஆற்றினதும் பாலத்தினதும் இயற்கை அழகை வெளிப்படுத்த இந்த ஒளிமயமாக்கல் பங்களிக்கும் என ஸ்ரீலங்கா நெடுஞ்சாலை அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார். அபிவிருத்தி அடைந்த நாடுகள் பாலங்களை அழகுபடுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தி அவை எமது நாட்டுக்கு ஏற்றதாக இருந்தால் புதிய கழனி பாலத்திற்கு அந்த நுட்பங்களை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டது. அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவின் அறிவுறுத்தலின் பேரில் புதிய கழனி பாலம் நேற்று பல வர்ணங்களில் பரீட்சாத்தமாக ஒளிமயமாக்கப்பட்டது. மன்னார் தாராபுரம் துருக்கி சிட்டி பகுதியில் அமைந்துள்ள கொரோனா இடைநிலை சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய உலர் உணவுப் பொதிகள் மற்றும் சுகாதாரப் பொருட்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. இலங்கை தேவ சபைகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் கொரோனா நோயாளிகளுக்கான அத்தியாவசிய பொருட்கள் மாகாண ரீதியாக வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு அங்கமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள கொரோனா இடைநிலை சிகிச்சை நிலையங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா மனித உரிமை ஆணையாளரின் குற்றச்சாட்டுக்களை நிராகரித்தது ஸ்ரீலங்கா, பொறுப்பு கூறலில் முன்னேற்றம் என அறிக்கையிட்டார் ஜிஎல் பீரிஸ். நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானார் ஹம்சாயினி குணரட்னம். சிறுபான்மை இன பின்னணியில் 11 பிரதிநிதிகள் தெரிவாகிய வரலாற்று நிகழ்வு. யாழ் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஞானசார தேரரின் பௌத்த குளம் திடீர் பூசை. நுட்பமான பௌத்த வியூகம் குறித்து தமிழர்கள் அச்சம். தமிழகத்தில் நீட் பரீட்சையால் ஒரு வாரத்தில் 2வது தற்கொலை. தற்கொலை அவலம் வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் அவசர கோரிக்கை. இங்கிலாந்தில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது கொரோனா தடுப்பூசி. அடுத்த வாரம் முதல் 30 மில்லியன் மக்களுக்கு செயல் திட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.